ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இது உங்கள் ஓம் டிவி பியூட்டி சேனல், நான் உங்கள் நந்தினி. ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்கப் லுக் வச்சு, அதாவது நம்ம வந்து கன்சீலர், அதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷன், இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் நார்மலாக வீட்டில் இருக்க, ஸோ இந்த மேக்கப் தான் பண்ணுவேன். ஸோ அதான் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பினேன். ஸோ அதான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அதாவது ஜான்சன்ஸ் வந்து நான் பேபி லோஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண அப்புறம் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஜான்சன்ஸ் பேபி லோஷனை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குன்றதால நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மாய்ஸ்சரைசருமே செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட்டோனோட க்ரீம் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதை வச்சு வந்து பேஸா வந்து கொடுக்க போறோம். சோ இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா வந்து மாய்ஸ்சரைசர் வந்து இருக்கு அப்படின்றதால நான் இந்த ஒயிட்டனோட க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். சோ அது மட்டும் இல்லாம நமக்கு எக்ஸ்ட்ரா க்ளோ கொடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே உதவும் அப்படின்றதுனால நான் இதை வந்து எடுத்திருக்கேன். சோ இதுல வந்து பேர்ல் வந்து அதிகமா ஆட் பண்ணிருக்காங்கன்றதால நமக்கு வந்து இன்னும் க்ளோ கொடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால வந்து நான் இந்த வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பவுடரும் வந்து சேம் ப்ராண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் டவுன்லேருந்து தான். ஸோ ஒயிட் டவுன் பவுடர் அண்ட் ஒயிட் டவுன் க்ரீமை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மேக்கப் வந்து எப்படி இருக்குன்றதுங்க எண்டில் வந்து பாருங்கள். ஸோ அதுக்காக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ப்ரெஷ்ஷை வச்சு ஒயிட் டவுன் பவுடர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கையில் கொஞ்சம் கொட்டிட்டு அதை வந்து ப்ரெஷ்ஷில் எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து பவுடரும் வந்து கொஞ்சம் சிக்கனமாக ஆகும். ஸோ கொஞ்சம் வந்து வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து சிக்கனமாக ஆகிறதுக்காக ப்ரெஷ்ஷில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து ஸ்மச் ஆகிறதுக்கும் வந்து அதாவது ப்ரெஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி டைப்பில் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அதாவது ஃபவுண்டேஷன் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் வந்து சேஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்தமாரி மேக்கப் டைப் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா வந்து பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பவுடர் வந்து இதில் பார்க்க பேய் மாதிரி தான் இருக்குது, பட் நேரில் வந்து மிரரில் பார்க்க சொல்ல எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, பட் கேமராவில் கொஞ்சம் பேய் மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல. சார் ஓகே, பட் இருந்தாலும் நான் வந்து அப்புறமா வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் எனக்கு வந்து மிரரில் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஹைலைனர் வந்து வைக்க போகிறேன். ஸோ நான் இப்போ போட போகிற ஹைலைனர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் திக்காக வந்து போட போகிறேன். ஏன்னா என்னோடய கண்ணு வந்து உள்ளே இருக்குது பட் குட்டியாக இருக்குது அப்படின்றதால நான் வந்து கொஞ்சம் என்னோடய கண்ணை கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் திக்காக வந்து ஐலைனர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சைடு எப்படி போகிறது மட்டும் காமிக்கிறேன், இன்னொரு சைடு நான் போகிறது வந்து காமிக்க போகிறது இல்லை. ஸோ நல்லா வந்து திக்காக வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஐலைனர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கையில் கண்ணில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்தா நமக்கு வந்து கண் வந்து பெருசு பண்ணி காமிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஐலைனர் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நல்லா வந்து டார்க்காக அப்ளை பண்ணிக்கிறதுனால நமக்கு என்னோடய கண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாகவும் பெருசாகவும் இருக்கிறதுக்கு நல்லாவே தெரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காஜில் வந்து போட போகிறோம். ஸோ காஜில் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்திருக்க ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹிமாலயாலேருந்து நான் வந்து காஜில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குது, பட் இதோடய காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 95 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து நான் வந்து இங்கே கடையில் தான் வந்து வாங்கினேன். ஸோ காஜிலும் வந்து நல்லா வந்து திக்காக வந்து போட்டுக்க போகிறேன். ஏன்னா வந்து என்னோடய மேலே இருக்கிறது வரட்டும் நான் திக்காக போட்டுட்டு கீழே ஒன்றுமே கொடுக்கலன்னா வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கீழியும் வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருக்கலாம். கீழியும் வந்து கொஞ்சம் திக்காக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நல்லா திக்காக கொடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா இது வந்து கண்ணுக்கு வந்து எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோ, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் கொடுத்துட்டு மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் வீட்டில் தான் இந்த மேக்கப் வந்து கண்ணுக்கான மேக்கப்லாம் போட மாட்டேன். ஸோ ஒரு ஒயிட் டவுன் க்ரீம் போட்டு பவுடர் போட்டு வச்சுட்டு கிளம்பி போயிடுவேன். ஸோ எங்கன்னா வெளியில் போகிறப்போ ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா நான் இந்த மேக்கப் லுக் வந்து ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி போட்டுவேன். ஸோ நீங்கள் வந்து மஸ்காரா அப்ளை பண்ண சொல்ல கொஞ்சம் ரொட்டேட் பண்ண மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து கண்ணுக்கு வந்து அந்த ரொட்டேட் அந்த ஐலாஷ்க்கு வந்து ரொட்டேடாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து ஐலாஷ் வந்து டம்மி ஐலாஷ் வந்து நம்ம கண்ணில் செட் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன், ஓகேங்களா?
ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனலாக வந்து மறுபடியும் ஒரு ஒரு கோட்டிங் வந்து பவுடர் வந்து பண்ணிப்போம். ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து வெறும் வந்து ஒயிட் ஆன் பவுடர் தான் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து உள்ளே போய் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ ஓகேங்களா. அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து பவுடரே எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு லுக் வந்து கிடைக்கும், ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து இன்னமும் வந்து ஃபேஸில் வந்து நல்லா லுக் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து எம்எம் ப்ராண்ட்லேருந்து நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பிங்க் ஷேட் ஓகேங்களா. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து லைட்டாக தான் பிடிக்கும், அதுவே கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் இருந்தாலும் நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மச்ச ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை வந்து எடிட் பண்ண மாட்டேன். ஸோ நான் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட கண்டிப்பாக காமிப்பேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, நான் இப்போ வந்து லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபினிஷிங் லுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பொட்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ பேசுகிறேன் எனக்கே தெரியலன்னா பேசுகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதில் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பொட்டு வச்சாச்சு. ஸோ இதான் ஃபினிஷிங் லுக்கு. ஸோ என்ன நானே எனக்கு இவ்வளோ கேவலமாக பேசிட்டு தயவு தப்பாக நினைக்காதீங்க, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து வீடியோவில் எடிட் பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ இதான் என்னோடய ஃபினிஷிங் லுக். என்னோடய கண்ணுலேருந்து எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு லுக்காக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இந்த லுக் வந்து ரொம்பவே பிடிக்கும், பிடிச்ச ஒரு லுக் தான். அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஃபினிஷிங் லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து நார்மலான ஒரு கேமரா வந்து எடுத்தது, அதுவே வந்து பேய் மாதிரி தெரியுது ஓகேவா. நேரில் பார்க்க நல்லா கரெக்டாக வந்து வச்சுக்கோங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.